போதி வணக்கம். ஜூலை மாதம் 2024 வருடத்தினுடைய மேசராசி நண்பர்களுக்குண்டான பலன். மேசராசிக்கு ஒரு மாதம் இந்த ஆங்கில மாதம் ஜூலை மாதத்திற்குண்டான பலன். இந்த ஆங்கில மாதத்தில் இரண்டு தமிழ் மாதங்கள் வரும், ஆனி ஆடி. இந்த இரண்டு மாதங்களும் ஆங்கில மாதம் ஒரு மாதத்தில் வரும். நாம் ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்குண்டான பலன்களை பார்ப்போமே. ஜூலை மாதம் 2024 மேசராசி நண்பர்களுக்கு பொதுவான பலனாக பார்ப்போம். சரி, இந்த மாதம் ஒரு அற்புதம் தான். ரெண்டில் குரு பகவான், பொருளாதாரத்திலே நல்ல மேன்மையான காலகட்டம். குருவினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய இடமெல்லாம் ஒரு அற்புதமான ஸ்தானம்தான். வேலையில் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு நல்ல உயர்ந்த பதவி, சம்பள உயர்வு, உயர் அதிகாரிகள்கிட்ட நன்மதிப்புகள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம். எட்டாம் வீட்டிலே குருவினுடைய பார்வை பத்திலும் இருக்குது. குருவினுடைய பார்வை பத்தாம் வீட்டிலும் இருக்குது. வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம்தான். 10-11 சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறார். இதை நிறைய பேர் கணக்கில் எடுத்துக்கும். இந்த மாதத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாரு, அதுவும் 10 11 வீட்டிற்குரியவர் வக்ரமாகிறாரு. இதெல்லாம் கேட்கலாம். சனி பகவான் வக்ரமாக இருந்தாலும் ஒரு பொதுவான பலனாக பார்த்தோம்னா ஒரு நல்ல அமைப்போடு தான் இந்த மாதம் இருக்குது. பொருளாதாரத்திலையும் தொழிலும் ஒரு நல்ல உயர்வான சூழ்நிலை தான் ஏற்படும். புதிய முதலீடாக பெரிய தொகையை எதுலேயும் முதலீடு செய்யாமல் இருக்க வேண்டியது அவசியம், அவ்வளோதான். புதிய முதலீடாக பெரிய தொகையை முதலீடு செய்ய வேண்டாம். இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இடத்துல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், மூன்றில் சூரியன் இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் அற்புதமான பலனையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். எல்லா முயற்சிகளும் நற்பலன்கள் கிடைக்கும். 16 பிறகு சிறிது வாகனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இடம் வாங்கிறது, சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத யாரோடும் கருத்து வேறுபாடுகள் வேண்டாம். செவ்வாயும் பெயர்ச்சியாகி ரெண்டாம் வீட்டிற்கு வருவார். இப்போ நம்ம குடும்ப ஜனங்கள்லாம் நம்மளுடைய சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம குடும்ப ஜனங்களிடம் பேசாமல் இருந்தாவே ஒரு அற்புதமான பலன் நிச்சயம் நிகழும். பேசுகிறதுல கொஞ்சம் கவனத்தை அதிகமாக செலுத்துங்க. யாருக்காவது பணம் சார்ந்த விஷயத்தில் முன்னால் நாமளே முன்னால் போய் ஜாமீன் போடுறது, பணத்தை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தவிர்த்துக்கிட்டால் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் இந்த மாதம். நம்மகிட்ட வேலைக்கு இருக்கிறவங்கள கொஞ்சம் கனிவாக பார்த்துக்க வேண்டியது அவசியம். அவர்களோடு கொஞ்சம் இணக்கமாக போக வேண்டியது அவசியம். புதிய வாகனங்களை மாற்றுவது, அதே போல் புதிய வாகனங்கள் வாங்குவது, பழைய வாகனங்களை மாற்றுவது, இருக்கக்கூடிய இடத்த மாற்றம் ஏற்படுத்துவது, தொழில் அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்த மாற்றம் ஏற்படுத்துவது, இந்த மாதிரி இந்த மாதத்தில் சிறு மாற்றத்திற்குண்டான மாதமாக இருக்குது. நல்ல உறவினர்களுடைய வருகை, உறவினர்களால் ஒரு மகிழ்ச்சியான காலம், பொருளாதாரத்திலே மேன்மை, ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம், மனைவி வழியில் ஆதாயமான செய்திகள் ஏற்படக்கூடிய காலம். இந்த மாதம் அற்புதம்தான். ராகு பகவான் 12 இருக்கிறார். அயல்நாடு சார்ந்த கல்வி, அயல்நாடு சார்ந்த வேலை, அயல்நாடு சார்ந்த தொழில் விஷயங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறப்பு. சனி வக்ரத்தில் இருக்கிறதுனால புதிதாக
முதலீடு எதுவும் வேண்டாம். அதுதான் கொஞ்சம் அதிகமாக கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. மேஷராசி நண்பர்கள், தேக ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 22 தேதிகளுக்கு பிறகு உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொது வாழ்க்கையில் சமூக சேவையில் இருக்கிறவங்க, பப்ளிக் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருங்க. சின்னதாக ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய காலம் உருவாகுது மேஷராசி நண்பர்களுக்கு. பொது சேவையில் இருக்கிறவங்க, பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறவங்க, இதெல்லாம் நம்ம செய்யாத ஒரு விஷயத்துக்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மேஷராசி நண்பர்கள். பொதுவாகவே நற்பலன்கள் ரொம்ப மிகுதியாக இருக்கக்கூடிய மாதங்களில் இந்த ஜூலை மாதமும் ஒன்று. பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க போதும். சரி, மேலும் நல்ல பலன்கள் எல்லாம் நடக்கணும் இல்லையா. தினமும் முடிஞ்சால் பிள்ளையார் வழிபாடு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் பிள்ளையாரனுடைய வழிபாடு தொடர்ந்து வச்சுக்கோங்க. இது முதல்ல ரொம்ப சிறப்பான விஷயமும் கூட. மேஷராசி நண்பர்கள், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இல்லையா, பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை காலையில் முதல் ஓரை 6-7 செவ்வாயினுடைய ஓரையில் முருகனை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். அற்புதமான மாற்றம் இந்த மாதத்தில் இன்னும் ஏற்படும். நாம் சொல்லக்கூடிய இந்த கிரக நிலைகளை ஆய்வு செய்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு பொது பலனாக ஜாதகங்களை கொண்டு பலன் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பொது பலன்களாக இந்த பலன்களையெல்லாம் நம்ம பார்க்கணும். ஜூலை மாதம் 2024 வருடத்தினுடைய ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போமே. ஜூலை மாதம் ஆங்கில மாதம், ஒரு மாதத்தை கணக்கிட்டு பலன் எடுக்கிறோம். இதில் தமிழ் மாதம் 2 மாதங்கள் வரும். ஆனி ஆடி 2 மாதங்கள் இந்த ஒரு மாதத்தில் வரும். நம்ம ஆங்கில தேதியை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்குண்டான பலன்களை ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்ப்போமே. சரி, இந்த மாதத்தினுடைய துவக்கம் 2 சூரியன் உங்களுடைய குடும்ப ஜனங்கள்கிட்ட உங்களுடைய பேச்சு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பல பதிவுகளாக நாம் குரு பெயர்ச்சியினுடைய பலன்களிலே நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ரிஷபராசி நண்பர்களுக்கு 5, 7, 9 மீட்ட குருவினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய இடங்களாக இருக்குது. 5 மீட்டை பார்ப்பதால் புத்திரஸ்தானம் வலுவாகுது. குழந்தை பாக்கியம், குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் நீங்கக்கூடிய காலம். இந்த குருவினுடைய பார்வை 5 வீட்டில் கிடைக்கக்கூடிய காலம். 7 வீட்டில் குருவினுடைய பார்வை இருக்குது. கூட்டு தொழில், கணவன் மனைவி இடையே இணக்கம், பிரிந்திருந்த கணவன் மனைவி இந்த காலகட்டங்களில் சேரக்கூடிய அற்புதமான மாதம். அதே போல் கூட்டு தொழிலிலே அபிவிருத்தி, கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு திருமணத்திற்கு ஒரு அற்புதமான காலகட்டம். 9 குருவினுடைய பார்வை, இந்த 9 வீட்டில் குருவினுடைய பார்வை நமக்கு ஒரு தெய்வத்தினுடைய அனுகூலத்தோடு குருவினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகின்றது இந்த மாதம். புனித யாத்திரைகள், ஆன்மீக பயணங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம். இது நிறைய விஷயங்கள் குரு பெயர்ச்சியிலேயே நிறைய பார்த்தோம். இந்த மாதத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். சனி பகவான் வக்ரம்னே ரொம்ப பயந்துக்க வேண்டாம். சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் கொஞ்சம் நமக்கு எதிர்ப்பானவர்கள்ட்ட, எதிரிகளிடம் கொஞ்சம் அதிகமான கவனமாக போக வேண்டியது அவசியம். கொஞ்சம் அதிகமாக கவனத்தோடு போக வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். வேற ஒன்றும் பெருசாக யாருனாலையும் பாதிப்புகள் எல்லாம் இல்லை. இருந்தாலும் எதிரிகளுடைய கை கொஞ்சம் ஓங்கியிருக்கும். யாருக்காவது நம்ம பணம் கொடுக்கறது வாங்கிறது, யாருக்காவது நம்ம முன்னின்று ஜாமீன் கையெழுத்து போடுறது, யாருக்காவது நம்ம முன்னின்று ஒரு விஷயத்தை செய்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தவிர்த்துக்க வேண்டியது அவசியம். வேலையாள்கிட்ட, நம்மக்கிட்ட வேலைக்கு இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்கணும். அவர்கள்ட்ட நம்ம இன்னும் கொஞ்சம் இணக்கமாக போக வேண்டிய காலம். நம்முடைய பேச்சை கேட்க மாட்டான். நாம் ஒன்று சொல்லிகிட்டு இருப்போம், வேலையால் இன்னொரு வேலையை செய்துட்ருப்பார், திடீர்னு வேலைக்கு ஆள் வர மாட்டான். இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய
காலமாக இருக்குது. இது சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் இந்த மாதிரி குறைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தேக ஆரோக்கியத்திலையும் இந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் கவனமாக இருக்கணும். சரி, ரெண்டில் சுக்கரன் இருக்கார் இல்லையா, குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் அற்புதமான ஒரு விஷயத்தை தான் உருவாக்குவார். மனைவி வழியிலே ஆதாயமான செய்தி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் பெண் நண்பர்களால் ஒரு அனுகூலமான செய்தி, அவர்களோட பொருள் வரவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய மாதம் இந்த மாதம். இந்த மாதத்திலே 16 தேதிக்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்துணையும் வெற்றிகரமானதாக அமையும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முன்னேற்றமான காலகட்டம். நீங்கள் தொடுவதெல்லாம் வெற்றியாக மாறக்கூடிய அற்புதமான காலகட்டம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய காலங்கள். இந்த 22ஆம் தேதிக்கு அப்புறமேட்டுக்கு செய்யக்கூடிய முயற்சிகள் வாகனம் சார்ந்த விஷயங்களில், 28ஆம் தேதிக்கு 22ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அனுகூலமாகக்கூடிய அற்புதமான காலகட்டம். உறவினர்களுடைய வருகை, ஆபரண சேர்க்கை இந்த மாதத்தில் ஏற்படும். 17 தேதிக்கு பிறகு பாருங்கள், ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நிலைகள் எல்லாம் உண்டு. புதிய ஆடை சேர்க்கை ஏற்படும். மனைவிக்கு அணிகலன்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இருந்தாலும் சின்ன சின்ன விரயங்களை ஏற்படுத்தும். 13 தேதிக்கு பிறகு சிறு சிறு விரயங்கள், சிறு சிறு பணத்தை எங்காவது ஒரு இடத்துல ஞாபகம் மறதியாக விட்டுட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட நடக்கிறதுக்கு இந்த மாதத்தில் வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரம் வலுவாக இருந்தனாலும் பொருளாதாரத்தை தக்க வச்சுக்கக்கூடிய சூழ்நிலை. சுப விரயங்களை செய்வதற்கு இந்த காலகட்டம் அற்புதம் தான். ஏதாவது வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களுடைய முயற்சி அற்புதமான பலன் கொடுக்கக்கூடிய காலகட்டம். வாகனங்கள் புதிதாக வாங்குவதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம். தொழிலில் அபிவிருத்தி, லாபங்கள் உயர்வாகக்கூடிய காலகட்டம் இந்த மாதம், இந்த ஜூலை மாதம். ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம்தான், ஒரு நல்ல மாற்றத்திற்குண்டான மாதம்தான். தினமும் காலையில் முடிஞ்ச வரைக்கும் தினமும் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க, தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சால் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வழிபாடு பண்ணிட்டு போங்க, காரியம் அனுகூலமாவதற்கு. ரெண்டாவதாக மகாலட்சுமியை, வெள்ளிக்கிழமை பக்கத்தில், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எங்காவது மகாலட்சுமி கோவில் இருக்குது அப்படின்னா, அந்த கோவிலில் காலையில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி 6-7 சுக்கர ஓரையில் மகாலட்சுமியை தீபமிட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மாதத்தில் பாருங்கள், ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும், பொருளாதாரத்திலே ஒரு நல்ல வளர்ச்சி தெரியும், ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்படும். நமக்கு எதிரிகளெல்லாம் தடைகளெல்லாம் விலகுவதற்கு பிள்ளையார் வழிபாடும், பொருளாதாரத்தில் உயர்வதற்கு மகாலட்சுமியினுடைய வழிபாடும் வெள்ளிக்கிழமையில் செய்யுங்க. நிச்சயம் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக தான் ரிஷபராசி நண்பர்களுக்கு அமையும். சரி, குறிப்பாக நம்மளுடைய போதி மையத்தில் நம்ம மாணவர்களுக்கு இந்த கேரள சோழி பிரசன்னம், அதே போல் தாம்பூல பிரசன்னம், சொர்ண பிரசன்னம் இதெல்லாம் நேரடியாக ஈரோட்டில் வகுப்பாகவே நடத்துகிறோம். ஆன்லைன்லேயும் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க நம்மோடு தொடர்பு கொள்ளலாம். நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் இருக்குது. அடிப்படை ஜோதிடம் தெரிந்தவங்க இதை பயில்வதற்கு இன்னும் சுலபமாக இருக்கும். இதில் சுவாச பயிற்சியோடு தியான பயிற்சியும் சேர்த்து தசமகா வித்யா பயிற்சியும் வச்சுருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருக்குது, படிக்க விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட தொடர்பு கொள்ளலாம். தினமும் பயிற்சியின் பேரில் பலன்கள் நிச்சயம் உண்டு. சரி, ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம்தான். இறை வழிபாட்டோடு போங்க, வெற்றிகள் மென்மேலும் இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்தால் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் இன்னும் உயர்வான பலன்களாக இருக்கும், இன்னும் அதிகமான நற்பலன்கள் கிடைக்கும். சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலங்களில் யாருக்காவது சனி திசை, சனி புத்தி ஜனன கால ஜாதகத்தில் நடந்ததுன்னா இவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நம்ம இப்போ பார்த்தது பொதுவான ஒரு பலன்களை பார்த்தோம். ஜனன கால ஜாதகத்தில் சனி திசையோ சனி புத்தியோ நடக்கிறவங்க
இந்த சனி வக்ர காலத்தில் கொஞ்சம் அதிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஜூலை மாதம் 2024 மிதுன ராசி நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்ப்போமே. பொது பலனாக இந்த ஆங்கில மாதம் ஒரு மாதத்திற்கு உண்டான பலன். இதில் தமிழ் இரண்டு மாதங்கள் இருக்கும், ஆணி ஆடி ரெண்டும் சேர்ந்து வரும் இந்த ஆங்கில மாதத்தில். நாம் பொது பலனாக இந்த ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு பலன்களை நாம் பேசுவோமே. சரி, இந்த ஜூலை மாதம் 2024 மிதுன ராசி நண்பர்களுக்கு பலன்களை பார்ப்போம் பொது பலனாக. சரி, இதில் முதல்ல சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறார் இல்லையா, இந்த பலனை முதல்ல நம்ம பேசிடுவோம். சனி பகவான் மிதுன ராசி நண்பர்களுக்கு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய காலங்களில் என்ன பலன்கள் நடக்குது அதை முதல்ல ஒரு குறிப்பாக பேசிடுவோம். அப்புறம் மாத ராசி பலனுக்கும் வருவோம். சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் தந்தையாரோட உறவுகள் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும், அவரோட கொஞ்சம் இணக்கமாக போக வேண்டிய காலகட்டம். ஏன்னா 9ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ரமாகிறார், தந்தையாரோட கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். தந்தை வழி உறவுகள் இருப்பாங்கள்ல, நம்ம தந்தையாரோட கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா இவங்களாம் இருப்பாங்கள்ல, இவங்கள்ட்டையும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுடைய எல்லா விஷயங்களும் கொஞ்சம் இணக்கமாக போகக்கூடியதாக இருக்கணும், இல்லைன்னா சின்ன கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவதற்கு சிறிது வாய்ப்புண்டு. அதனால் இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரியெல்லாம் இருப்பாங்கள்ல, நம்ம கூட பிறந்தவங்க, கூட பிறந்தவங்கள்கிட்ட நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும், என் கூட பிறந்தவங்க நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு தான் நம்ம பல விஷயங்களை அவங்களுக்கு சொல்லுவோம். அவங்க அதை என்ன நினைப்பாங்க, எதற்கெடுத்தாலும் இவர் நமக்கு இப்படி அட்வைஸ் பண்ணுறாரு, இவருடைய கருத்துக்களை கேட்டே தான் நம்ம நடக்க வேண்டியதாக இருக்குமான்லாம் நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புண்டு மிதுன ராசி நண்பர்களுக்காகினால. கூட பிறந்த சகோதர சகோதரிகள்ட்டையும் தந்தையார்ட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். இறைவனுடைய வழிபாட்டை நல்லா பிடிச்சுக்கணும், இறை வழிபாட்டை நல்லா பிடிச்சுக்கணும். ஏன்னா 9ல் சனி பகவான் வக்ரமாகின்ற பொழுது நமக்கு கொஞ்சம் என்ன, நம்ம இப்படியே தெய்வத்தை வழிபாடு பண்ணுறோம், இறைவனுடைய வழிபாடெல்லாம் நம்ம வச்சுருக்கோம், ஆனால் சரியான பலன்கள் இல்லை இப்படியெல்லாம் நினைக்க தோணும். நல்லா என்ன செய்யணும், இறை வழிபாட்டோடு போக வேண்டிய காலம். நமக்கு கொஞ்ச நாளைக்கு இந்த கிரகச்சாரங்கள் இப்படியெல்லாம் இருக்கும். எல்லா விஷயங்களும் மாற்றத்திற்குண்டானது தான், ஒரு மாற்றம், ஒரு உயர்ந்த மாற்றம், ஒரு சிறப்பான மாற்றம் நிச்சயம் மிதுன ராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் அற்புதமான காலகட்டங்களாக இருக்குது. இந்த சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் இறை வழிபாட்டில் அதிகமான நம்பிக்கையை வச்சுருக்கணும். கொஞ்சம் தூர தேசத்து பயணம், எங்காவது செல்ஃப் டிரைவிங் பண்ணுறீங்க, நீங்களாகவே வாகனத்தை ஓட்டிகிட்டு போகிறீங்க, கொஞ்சம் தூரமாக பயணம் பண்ணுறவங்க, வெளியில் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பயணங்களில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய காலகட்டம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இதிலும் குறிப்பாக பாருங்கள், ரொம்ப நாள் ஏதாவது ஒரு காரியம் இழுத்துக்கிட்டே இருக்குது, நடக்கலை, முயற்சி செய்கிறோம் ஆனால் பலன் கொடுக்கலைன்னு சொல்லக்கூடிய காரியங்கள், அனுகூலமான விஷயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் வீட்டிற்குரியவரும் அதே சனி பகவான் தானே, அவர் வக்ரத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் நமக்கு ரொம்ப நாளாக இழுத்துகிட்டே இருந்த காரியம், நடக்காத காரியம், ஏதோ கோர்ட்டு கேஸ் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, இழுத்துக்கிட்டே இருந்ததுன்னா இதில் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக நான் விற்க முடியல, என்னுடைய சொத்தெல்லாம் அப்படியே நின்றுட்டே இருக்குது, விற்கிறதுக்கு முயற்சி பண்ணால் பலன் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு நற்பலன்கள் ஏற்படும். சரி, ராசி பலனுக்கு போவோம். இது வக்ர சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய காலம். இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்கார். ராசியிலேயே சூரியன் 3ஆம் வீட்டிற்குரியவன் ஜென்ம ராசியில் இருக்கிறார்னா முதல்ல இந்த உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப தவிர்த்துக்கணும். சூடான உணவு, அதே போல் காரமான உணவு, எண்ணெயில் இருக்கக்கூடிய உணவு, இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டால் இந்த உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன், 16 தேதிகளில் சூரியன் 2ஆம் வீட்டிற்கு வருவார். உங்களுடைய குடும்ப ஜனங்கள்கிட்ட கொஞ்சம் பேச்சு மட்டும் கவனமாக இருங்க, யாரையாவது கொஞ்சம் மனசை வருத்தப்படுற அளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்திட வேண்டாம், கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மிதுன ராசி நண்பர்கள். 2ல் புதன் இருப்பார், 7ஆம் தேதியில் சுக்கரனும்
இரண்டாம் வீட்டிற்கு வந்துடுறார். பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு நல்ல சுழற்சி இருக்கும், நிறைய பொருள் வரவு அதற்குண்டான அளவுக்கு நன்மைகளும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை இருக்கும், நம்மளுடைய வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். பப்ளிக்கில், அதாவது பொது சேவையில், வெளியில் சமூக சேவையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம் தான். புதன் சுக்கரன் ரெண்டுமே உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலத்தில் நல்ல ஆபரண சேர்க்கை, ஆடை சேர்க்கை எல்லாம் ஏற்படக்கூடிய காலம், பொருளாதாரத்தில் வளர்ச்சிக்கு உண்டான காலம். இந்த மாதம் பொருளாதாரத்திற்கு அவ்வளவு சிறப்பான மாதம். பத்தில் இருக்கக்கூடிய ராகு தொழிலில் ஒரு அபிவிருத்தியை தான் ஏற்படுத்துவார், குறைகளை ஏற்படுத்த மாட்டார், கவலைப்பட வேண்டாம். பன்னெண்டில் குரு இருக்கிறார். ஏற்கனவே குருவினுடைய பலன், மிதுன ராசி நண்பர்களுக்கு குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை நிறைய பார்த்துக்கிட்டே வந்துட்டோம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா குரு ஐந்தாம் பார்வையாக நான்காம் வீட்டையும் 6-8 இந்த ஸ்தானங்கள் எல்லாம் குருவினுடைய பார்வை இருக்குது. அதனால் வேலையாகட்டும் சுயத்தொழிலாகட்டும் நன்மையான ஒரு அனுகூலமான மாதமாக தான் அமையுமே ஒழிய குருவினுடைய பார்வையால் நன்மைகள் தான் ஏற்படுது, குறைகள் கிடையாது. ஒரு அற்புதமான மாதமாகவும் எடுத்துக்கலாம். பொருளாதாரம், வேலை, குடும்ப ஜனங்கள் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். சனியினுடைய வக்ரநிலை மட்டும்தான் கொஞ்சம் சிறப்பான பலனாக இல்லை. 13 தேதிகளில் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் 12 வீட்டுக்கு விரயஸ்தானத்திற்கு வரார். கொஞ்சம் பொருள் விரயங்கள் ஏற்படக்கூடிய மாதம். ஏதோ ஒரு வகையில் நமக்கு வருமானம் வருது, வந்த பொருளை நம்ம ஒரு இடத்துல விரயம் செய்கிறோம், ஒரு பொருளை விரயம் செய்கிறோம்னா இதை நாம் கொஞ்சம் யூகமாக ஒரு தொழிலுக்கு தேவையான முதலீடோ அல்லது ஒரு இடத்துல முதலீடோ ஆபரணத்தில் முதலீடோ செய்துக்கிட்டால் இது பிற்பகுதியில் உங்களுக்கு ஒரு நன்மையான மாற்றத்தை நிச்சயம் உயர்த்தும். ஏன்னா லாபஸ்தானாதிபதி அதேபோல் 6 வீட்டிற்குரியவன் 12 ஏதாவது ஒரு வகையில் விரயங்கள், சின்ன சின்ன மருத்துவ விரயங்களும் குடும்பம் சார்ந்தவர்களுக்கு மருத்துவ விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலமாகவும் இருக்குது. ஏதாவது மருத்துவ செலவுகள் எல்லாம் ஆகக்கூடிய காலகட்டங்களாகவும் இருக்குது. இதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மிதுன ராசி நண்பர்கள். இந்த மாதம் வந்து மிதுன ராசிக்கு ஒரு அற்புதமான மாதம்தான். முன்பு சொன்னது போல் இறை வழிபாட்டோடு சென்றுட்டோம் அப்படின்னா இந்த மாதம் ஒரு அற்புதத்திலையும் அற்புதம்தான். சரி, சனி வக்ரமாக இருக்கு. யாருக்கெல்லாம் சனி திசை, சனி புத்தி இப்படி நடக்குதோ ஜனனகால ஜாதகத்தில் அவர்கள் இன்னும் அதிகமான கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு சனி திசை நடக்குது, சனி புத்தி நடக்குதுன்னா கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்கணும். அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. முடிஞ்சால் திண்டுக்கல்லில் தாடி கொம்புக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. இங்கே போயிட்டு வர்றதுனால ஒரு விசேஷமான வளர்ச்சி இந்த மாதத்தில் ஏற்படும். நிறுத்த வேண்டாம், உங்களுக்கு இப்படியெல்லாம் வெளியில் போய் என்னால் வழிபாடு பண்ண முடியாது, எனக்கு சூழ்நிலை சரியாக இல்லை இப்படியெல்லாம் நீங்கள் சிந்திச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அல்லது பக்கத்தில் சிறிது தூரத்தில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலில் வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாடு ஒரு உயர்வை தரும். பெருமாள் கோவிலில் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த ரெண்டு மட்டும் செய்துக்கிட்டே வாங்க. இந்த மாதத்தில் மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சியை இந்த மாதத்தில் பார்ப்போம். சரி, ஜூலை மாதம் 2024 கடகராசி நண்பர்களுடைய ராசி பலனை பொது பலனாக பார்ப்போமே. சரி, ஆங்கில மாதம் கணக்கிட்டு ஒரு மாதத்திற்கு, ஜூலை மாதத்திற்கு பலன் சொல்கிறோம் பொது பலனாக. குறிப்பாக இந்த ஆங்கில மாதம் ஜூலையில் 2 தமிழ் மாதங்கள் வரும், ஆனி ஆடி 2 மாதங்கள் வரும். நாம் ஆங்கில தேதியை கணக்கிட்டு பலன்களை பேசுகிறோம். இதிலும் இந்த மாதம் ஜூலை மாதம் கடகராசி நண்பர்களுடைய ராசி பலனை பொது பலனாக பார்ப்போம். சரி, இந்த ராசி பலனை பார்ப்பதற்கு முன்பு சனி வக்ரமாயிருக்கக்கூடிய பலனை கடகராசி நண்பர்களுக்கு முதல்ல ஒரு குறிப்பாக பேசுவோமே. பொதுவாகவே அஷ்டம சனியினுடைய பாதிப்பில் இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு இந்த சனி வக்ரமாகிறது ஒரு அற்புதமான காலம்தான். ஏன்னா அஷ்டம சனியில் பாருங்கள், எடுத்த காரியம் எதுவுமே முழுமையாக நடந்திருக்காது, காரியம் அனுகூலமே இல்லை, ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது. எந்த ஒரு காரியமும் அப்படி அப்படியே தடைபட்டு தான் போகுதே தவிர அனுகூலம் இல்லை. வாகனத்தில் விபத்து, அதே போல் வாகனத்தால் அடிக்கடி விரயங்கள் நடக்குது. இந்த மாதிரியெல்லாம் கடகராசிக்காரர்கள் சற்று காலமாகவே பயங்கரமாக புலம்பி தள்ளியிருப்பாங்க.
சனி பகவானுடைய அஷ்டம காலம், அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரொம்ப அதிகமாக உங்களைய சோதிச்சிருப்பார். எதற்காக அப்படின்னா, ஒரு உயர்ந்த நிலையை அடைய வைக்கணும்னா முதல்ல நமக்கு இந்த ஆரம்ப நிலையை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அல்லாதவைகளை எல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு உயர்ந்த நிலைக்கு போகலாங்கிறதுக்கு தான் இந்த அஷ்டமச்சனியினுடைய காலத்தில் நம்மளை நிறைய சோதனைகளை கொடுத்து கொடுத்து இந்த சனி பகவான் என்ன செய்வார், ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்மளையே தயாராக்குகின்றார் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. அப்போ எப்பெல்லாம் சோதனை வருகின்றதோ அப்போல்லாம் நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கலாம், இதோட ஒரு உயர்ந்த நிலைக்கு நமக்கு உயர்வு உண்டு அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். சரி, அஷ்டமச்சனியினுடைய பாதிப்புகள்லாம் நிறையா இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இப்போ பாருங்களேன், அதனுடைய தாக்கமெல்லாம் அப்படியே குறைஞ்சிரும். சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் எதிர்மறையான பலன்கள் எல்லாம் அப்படி அப்படியே குறைய ஆரம்பிச்சிரும், நன்மையான பலன்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நாம் என்ன எதிர்பார்த்தோம், எதிர்பார்த்ததெல்லாம் நமக்கு ரிசல்ட்டே இல்லை. நமக்கு பல காலமாக நீடித்த விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் தீர்வு கிடைத்தே தீரும். நமக்கு ஒரு ரொம்ப நாளாக நடக்குதுங்க, ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்குது, ரொம்ப நாளாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் தீர்வு கிடைச்சே தீரும் இறைவனுடைய அனுகிரகத்தோடு. சரி, இருந்தாலும் எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மர்மஸ்தானங்கள்னு சொல்கிறோம், ஆசன வாய் உறுப்புக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு உபாதைகளை ஏற்படுத்தும். கொஞ்சம் உணவில் கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை. எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானம், ரகசியமான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறது எட்டாம் வீடு. அங்கே சனி பகவான் பக்ரமாகிறார் அப்படின்னா நம்மளுடைய கொஞ்சம் உணவு பழக்கங்களை எல்லாம் நாம் சரி பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கடகராசி நண்பர்கள், இந்த காலகட்டங்களில் எப்பொழுதுமே உணவில் கவனம் தேவை. இந்த மாதிரி அஷ்டமச்சனி, அதே போல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பக்ரமாகிறது, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமான கவனமாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் உடல் சார்ந்த ஆரோக்கியத்திற்கு. சரி, பொது குறிப்பாக பேசிட்டோம், ராசிக்குள்ளார போவோமே. கடகராசிக்கு ரெண்டாம் வீட்டிற்குரிய சூரியன் 12 நம்மளுடைய வாக்கு ஸ்தானத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்காவது நம்ம இந்த மாதத்தில் 16 வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க, யாருக்கும் ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கறது, பொருள் சார்ந்த விஷயத்துக்கு ஜாமீன் போகிறது, என்னுடைய குடும்ப நபர்கள் தானே, இவர்களுக்காக நான் முன்னின்று ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறேன்னா இதெல்லாம் கொஞ்சம் விரயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்ப ஜனங்களுக்காக ஏதாவது ஒரு விரயங்களை செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்குது, இதையும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கவனமாக எடுத்துக்க வேண்டியது அவசியம். முதல்ல அந்த இடத்துலையும் சுக்கரனும் 12 இருக்கிறார் இல்லையா, சூரியனும் 12 இருக்கார், சுக்கரன் லாபஸ்தானாதிபதி, உங்களுக்கு 4-11 சொல்லக்கூடியவரும் அந்த இடத்துல இருக்கார். சிறு சிறு விரயங்களை காட்டினாலும் குரு பகவான் 11 லாபஸ்தானத்தில் நிற்பது ஒரு அற்புதமான காலம்தான். இதுலேயும் சனி பகவான் பக்ரமாயிட்டார், அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு குறையுது, குரு 11 லாபஸ்தானத்தில், ஒரு அற்புதமான காலகட்டம், பொருள் உயர்வுக்குண்டான காலகட்டம், கொஞ்சம் வருமானம் வரக்கூடிய காலங்களில் நாம் பிறருக்காக ஏதாவது முன்ஜாமீன் போடுறது, கையெழுத்து போடுறது, இதில் பொருளை இழக்காமல் இருந்தாவே போதும். குடும்ப ஜனங்களுக்காக சில விரயங்களை நாம் செய்ய தான் போகிறோம், கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். 16 பிறகு தேக ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே கடகராசி நண்பர்களுக்கு சனியினுடைய வக்ர காலத்திலையும் இந்த பலனை பார்த்தோம், சூரியன் ஜென்ம ராசிக்கே வந்துடுவார், அந்த காலகட்டங்களில் இந்த தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 10 செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 10 செவ்வாய் இருக்கிறார், அற்புதம் தானே, தொழிலில் அற்புதமான காலகட்டம் இது. பாருங்களேன், கொஞ்ச நாளாகவே கிரக நிலைகள் சரியில்லாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சனி வக்ரமாகக்கூடிய காலத்தில் 11 லாபஸ்தானத்தில் குரு பகவான் 10 செவ்வாய் இருக்கிறார், இதுவுமே ஒரு அற்புதம் தான். செவ்வாய் 10 இருக்கிறது தொழில் சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். 11 சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு அந்த செவ்வாயும் சேர்ந்து வந்துடுவார். 13 பக்கமாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு 11 இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த ஒரு லாபம், எதிர்பார்த்த ஒரு அதிர்ஷ்டம், அதே போல் தொழிலில் ஒரு உயர்வு, பொருளாதார வரவெல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் தான் இந்த ஜூலை மாதம் கடகராசி நண்பர்களுக்கு. சரி, நிறைய விஷயங்கள் சாதகமாக தானே இருக்குது.
ஜென்மத்தில் இருக்கக்கூடிய புதன் இந்த காலகட்டங்களை பார்த்திங்கன்னா, ஜென்மத்திலே உங்களுடைய முக வசியத்தால் நம்மளுடைய முகமே நல்ல தேஜஸாக இருக்கக்கூடிய இந்த காலம், புதன் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கிறார். நீங்கள் யாருக்கிட்டையாவது போய் பேசுகிறீங்க, ஏதாவது ஒரு தொழில் சார்ந்த விஷயம் பேசுகிறீங்க, ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு உங்களை முன்ன நிறுத்தி யாராவது பேசினாங்கனாவோ அல்லது நீங்கள் முன்னின்று பேசினாவோ நிச்சயம் உங்களுடைய முகராசின்னு சொல்லுவோம் இல்லையா, புதன் உங்களுடைய ஜென்மராசியில் இருக்கக்கூடிய காலங்களில் அற்புதமான அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும், உங்கள் முகத்துக்காகவே நடக்கும். இது ஒரு அற்புதமான காலம். இந்த காலம் 9 இருக்கக்கூடிய ராகு, 3 இருக்கக்கூடிய கேது பகவான், 9 ராகு இருக்கிறாருன்னா கொஞ்சம் வளர்ப்பு பிராணிகள்கிட்ட கவனமாக இருக்க வேண்டும், அதுதான் கொஞ்சம் அதிகமாக கவனமாக இருக்கணும். இறை வழிபாட்டை விடக்கூடாது, அதில் தான் ரொம்ப விஷயமே இருக்குது. இறை வழிபாட்டை எந்த காலகட்டங்கள்லேயும் கடகராசி நண்பர்கள் சிறிது நாளைக்கு விட்டக்கூடாது, தொடர்ந்து வழிபாடு வழிபாடு வழிபாட்டின் பேரில் அற்புதமான பலன்கள். இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய நற்பலன்கள் கூட உங்களுடைய இறை வழிபாடு என்ன செய்யும், இன்னும் அடுத்த நிலைக்கு தான் உயர்த்துமே தவிர குறை ஏற்படுத்தாது. இறை வழிபாட்டை விடாமல் தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. சனி பகவான் அஸ்தமத்தில் வக்ரமாக இருந்தாலும் பைரவருடைய வழிபாடை விட்டுறாதீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலில் வழிபாடு நிறுத்திட வேண்டாம், தொடர்ந்து பைரவர் வழிபாடு செய்யுங்க. அதில் என்ன ஆகும், நமக்கு ஒரு அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்படும். இறைவனுடைய வழிபாடு சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும். குறிப்பாக சனி திசை சனி புத்தி நடக்கிறவங்கெல்லாம் பைரவர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள், அதில் தான் ஒரு நன்மைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது. அஷ்டமியில் வழிபாடு பண்ணுறது இன்னும் விசேஷம், வழிபாடை நிறுத்திட வேண்டாம். அதுபோக கடகராசி நண்பர்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய, இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்கன்னு கூட சொல்லலை, உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. அம்மனுடைய அனுகிரகமும் அந்த பைரவனுடைய அனுகிரகமும் நிச்சயம் கடகராசி நண்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தை அற்புதமான மாதமாக தான் மாற்றுவார். வெற்றிகள் குமியக்கூடிய அற்புதமான மாதம், தொட்டதெல்லாம் லாபமாகக்கூடிய மாதம் இந்த ஜூலை மாதம் 2024 கடகராசி நண்பர்களுக்கு. சரி, நம்முடைய ஆத்ம போதி மையத்தில் சோழி பிரசன்னம், சொர்ண பிரசன்னம், தாம்பூல பிரசனம் இதெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்திக்கிட்டே வரோம். இதிலும் குறிப்பாக நேரடியான வகுப்பு பயிற்சிக்கு நேரடியான வகுப்புகளும் ஆன்லைன் வகுப்புகளும் நிறைய நடக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த எங்களுடைய இந்த பிரசன்ன பயிற்சியோடு சேர்த்து சுவாச பயிற்சி, தியான பயிற்சி, தசமகா வித்யா பாடத்தையும் இணைத்து ஒரு பாடத்திட்டமாக உருவாக்கியிருக்கோம். விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம், பயிற்சி தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கலாம். நிச்சயம் பயிற்சியின் பேரில் ஒரு அற்புதமான பலன்கள் நிச்சயம் உண்டு. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், முயற்சி பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, தொடர்ந்து இன்னும் பல காணொளிகளில் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வருவோம். போதி வணக்கம்.